वेलकम टू एसीएस अकाडमी इंद वीडियो ला नम्म सिंधुवेली नागरिकता पत्ती पाक्क पोरों इदु नम्मलोड 11th स्टैंडर्ड हिस्ट्री वॉल्यूम 1 ला लेसन 1 ला इंडस सिविलाइजेशन पत्ती कोडुत्तिरुक्कांगा 1.4 अंद लेसन ला 1.4 ல இருந்து இந்த சிவிலைசேஷன் கொடுத்திருக்காங்க நம்மளுடைய சிலபஸ்ல இந்த சிவிலைசேஷன் இருக்கனால அது மட்டுமே படிச்சா போதும் சோ இந்த வீடியோல நம்ம இது ரிலேட்டடான ஒரு 45 क्वेश्चंस பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் இந்தியால முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் எது அப்படினா சிந்து நாகரிகம் இந்தஸ் சிவிலைசேஷன் ரெப்ரசன்ட்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இன் இந்தியா நெக்ஸ்ட் क्वेश्चन இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் டாஷ் கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் மொத்தமாக சிந்து நாகரிகம் எனப்படும் எந்த கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் மொத்தமாக சிந்து நாகரிகம் சொல்லுவோம் அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் 3000 இந்த கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் தான் சிந்து நாகரிகம் நெக்ஸ்ட் क्वेश्चन நெக்ஸ்ட் சிவிலைசேஷன் தட் அப்பியர் இன் தி நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இன் 3rd மில்லினியம் BC இஸ் கலெக்டிவ்லி கால்ட் தி இந்தஸ் சிவிலைசேஷன் நெக்ஸ்ட் क्वेश्चन 3rd क्वेश्चन சிந்து நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் எது எந்த இடம் அப்படினு பார்த்தீங்கன்னா ஹரப்பா ஹரப்பா தான் சிந்து நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் ஹரப்பா வாஸ் தி ஃபர்ஸ்ட் சைட் டு பீ ஐடென்டிஃபைட் இன் இந்தஸ் சிவிலைசேஷன் நெக்ஸ்ட் क्वेश्चन தொடக்ககால ஹரப்பா முதிர்ச்சியடைந்த ஹரப்பா பிற்கால ஹரப்பா தொடக்ககால ஹரப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் 3000 2600 முதிர்ச்சியடைந்த ஹரப்பா பொது ஆண்டுக்கு முன் 2600 1900 பிற்கால ஹரப்பா பொது ஆண்டுக்கு முன் 1900 1700 ஸோ இயர்லி ஹரப்பன் எந்த பீரியடில் பார்த்துக்கோங்க மெச்சூர் ஹரப்பன் லேட் ஹரப்பன் இயர்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 5th க்வெஸ்சன் ஹரப்பாவுக்கு முதன் முதலில் எந்த ஆண்டு சார்லஸ் மேஷன் என்னும் இங்கிலாந்து நாட்டவர் வருகை தந்தார் எந்த ஆண்டு அப்படின்னா 1826 யார் வந்து வருகை தந்தார் ஹரப்பாவுக்கு அப்படின்னா சார்லஸ் மேஷன் நெக்ஸ்ட் 6th க்வெஸ்சன் 1831 அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாடோடு தொடர்புடைய இடத்திற்கு டேஷ் வருகை தந்தார் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் பர்னஸ் தான் 1831 அம்ரி அப்படின்ற ஹரப்பா பண்பாடோடு தொடர்புடைய இடத்திற்கு வருகை தந்திருக்காங்க The Indus Valley site of Harappa was first visited by Charles Mason in 1826 and Amri by Alexander Burness in 1831. 1826 la vandu Charles Mason vandu Harappa Alexander Burness vandu Amri place ku vandu 1831 ku vandirukanga. Next 7th question லாகூரிலிருந்து டேஷுக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக ஹரப்பா அளிக்கப்பட்டது லாகூர்லேருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைக்கிறதுக்காக தான் ஹரப்பா வந்து அளிக்கப்பட்டது த சைட் ஆஃப் ஹரப்பா வாஸ் டிஸ்ட்ராய்ட் ஃபார் லேயிங் த ரயில்வே லைன் ஃப்ரம் லாகூர் டு முல்தான் ஸோ லாகூர்லேருந்து முல்தானுக்கு வந்து ரயில் பாதை அமைக்கிறதுக்காக ஹரப்பா அளிக்கப்பட்டது நெக்ஸ்ட் க்வெஸ்சன் எந்த பகுதியிலிருந்து ஒரு முத்திரை இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையரான அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்க்கு கிடைத்தது எந்த பகுதியிலிருந்து அப்படின்னா முல்தான் அப்படின்ற பகுதியிலிருந்து தான் ஒரு முத்திரை இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையோட முதல் அளவையரான அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்க்கு கிடைச்சிருக்கு இதுலேருந்து இன்னொரு க்வெஸ்சனும் கேட்கலாம் என்ன அப்படின்னா இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் நெக்ஸ்ட்டு The seals from Multan reached Alexander Cunningham, the first surveyor of archaeological survey of India. Next, 9th question. Alexander Cunningham, Harappavai Parvaita Aandugal. Alexander Cunningham da India Tholil Alavittu Thurayoda Mudal Alavir. Avar vandu Harappavai vandu Parvaita Aandugal endandha aandla Parvaita irukkaanga appadina 1853, 1856, 1875. Indha aandugalla vandu இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையோட முதல் அளவேரான அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து ஹரப்பாவை வந்து பார்வையிட்டிருக்காங்க அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் விசிட்டட் தி சைட் இன் 1853, 1856, 1875 நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து ஹரப்பாவில் ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் டேஷ் யார் வந்து ஆய்வு நடத்த காரணமாக இருந்தது ஹரப்பாவில் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல் சர் ஜான் மார்ஷல் டுக் ஓவர் as a director general of ASI and initiated research at the Harappan site. Next question. 1940களில்
ஹரப்பாவில் அகழாய்வுகள் டேஷ் ஹரப்பாவில் அகழாய்வுகள் நடத்தினார். யார் வந்து 1940 வந்து ஹரப்பாவில் அகழாய்வு நடத்தினது அப்படின்னா ஆர்இஎம் வீலர். இவர் தான் வந்து 1940 ஹரப்பாவில் அகழாய்வு நடத்தியிருக்காங்க. இந்த 1940 மார்ட்டைமர் வீலர் எக்ஸ்கவேட்டட் த ஹரப்பன் சைட்ஸ். நெக்ஸ்ட் குவஷின், சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவில் பாகிஸ்தானிலுமாக மொத்தம் டேஷ் மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்தியாலையும் பாகிஸ்தான்லையும் சேர்த்து மொத்தம் எவ்வளோ பரப்பளவில் அமைந்திருக்கு அப்படின்னா சிந்து நாகரிகமும் அதோட சமகால பண்பாடுகளும் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்திருக்கு. நெக்ஸ்ட், த இந்தஸ் சிவிலைசேஷன் அண்ட் த கண்டெம்பரரி கல்ச்சர்ஸ் கவர் நியர்லி 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஏரியா இன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். நெக்ஸ்ட்டு 13th குவஷின், சிந்து நாகரிக பகுதியின் எல்லைகள் மேற்கில் என்ன, கிழக்கில் என்ன, வடக்கில் என்ன, தெற்கில் என்னன்னு பார்க்கலாம். மேற்கில் வந்து பாகிஸ்தான் ஈரான் இதோட எல்லையில் அமைந்திருக்க சத்காஜன் டோர் குடியிருப்புகளும், கிழக்கில் வந்து ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேசம், வடக்கில் வந்து ஷார்டுகை ஆப்கானிஸ்தான், தெற்கில் வந்து தைமாபாத் மகாராஷ்டிரம். ஸோ இந்த எல்லைகள் வந்து பவுண்ட்ரிஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு த செட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் சத்காஜன் டோர் இந்த வெஸ்ட் ஆன் பாகிஸ்தான் ஈரான் பார்டர். பாகிஸ்தான் ஈரான் பார்டரில் இருக்கிற சத்காஜன் டோர் குடியிருப்புகள், சத்காஜன் டோர் செட்டில்மெண்ட்ஸ் தான் வெஸ்டில் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு நார்த்தில் என்ன இருக்குது அப்படின்னா ஷார்டுகை, ஆப்கானிஸ்தானில் இருக்க ஷார்டுகை. தென் ஈஸ்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஆலம்கிர்பூர், இது உத்தரப்பிரதேஷ் இந்தியாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சவுத்தில் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தைமாபாத், இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. இதுதான் வந்து இந்தஸ் சிவிலைசேஷனோட பவுண்ட்ரிஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 14th குவஷன், சிந்து சமவெளி நாகரிகத்தின் மையப்பகுதி பாகிஸ்தானிலும் இந்தியாவில் பாகிஸ்தான்லேயும் இந்தியாவில் வந்து டேஷ் 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 ஆகிய மாநிலங்களிலும் உள்ளது. பாகிஸ்தான்லேயும் இந்தியாவில் வந்து குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்களையும் இருக்குது. இந்த சிவிலைசேஷன்ஸ் கோர் ஏரியா வாஸ் இன் த ரீஜன் ஆஃப் பாகிஸ்தான், குஜராத், ராஜஸ்தான் அண்ட் ஹரியானா. நெக்ஸ்ட் குவஷின், 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம், எல்லாமே கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மொஹஞ்சதாரோ ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். இது கரெக்ட். மொஹஞ்சதாரோ அப்படின்றது ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். நெக்ஸ்ட் செகண்ட் குவஷின், அது கோட்டை பகுதியாகவும் தாழ்வான நகரமாகவும் இரு வேறுபட்ட பகுதிகளை கொண்டிருந்தது. ஸோ இந்த பாயிண்ட்டும் கரெக்டு. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், பெருங்குளம் த கிரேட் பாத் என்பது முற்றத்துடன் கூடிய ஒரு பெருங்குளம், பெரிய குளம். பெருங்குளம் அப்படின்றது முற்றத்துடன் கூடிய ஒரு பெரிய குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட், மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடம் சேமிப்பு கிடங்காக அடையாளம் காணப்படுகிறது. மொஹஞ்சதாரோவில் இருக்க ஒரு கட்டிடம் வந்து சேமிப்பு கிடங்கு அடையாளம் காணப்படுறதுன்றது கரெக்டு. நெக்ஸ்ட்டு எங்கன்னு பார்த்துக்கோங்க, மொஹஞ்சதாரோவில். அடுத்தது, தானிய கிடங்கோட சுவர்கள் வந்து ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சார்ந்து பூசப்பட்டு நீர் புகாதபடி இருக்கின்றன. இந்த பாயிண்ட்டும் கரெக்டு. ஸோ இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து கரெக்டான பாயிண்ட் தான். பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. த சைட் ஆஃப் மொஹஞ்சதாரோ ஹேட் அ பிளான் டவுன் பில்ட் ஆன் அ பிளாட்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டு. இட் ஹாஸ் 2 டிஸ்டன்ட் ஏரியாஸ், ஒன் இஸ் ஐடென்டிஃபைட் அஸ் அ சிட்டாடல் அண்ட் அனதர் அஸ் அ லோயர் டவுன். தேர்ட் பாயிண்ட், த கிரேட் பாத் இஸ் அ டேங்க் situated within a courtyard. Fourth point, in Mohenjo-daro, a building has been identified as granary. Fifth point, in the granary, bricks were laid watertight with gypsum mortar. So, எல்லா பாயிண்ட்ஸுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் குவஷின், ஹரப்பா கால முக்கிய நகரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரப்பா கால முக்கிய நகரங்கள் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, டோலாவிரா, காலிபங்கன், லோத்தல், பனாவலி, சர்கோட்டடா. ஸோ இந்த பிளேஸ் தான். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க, ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான், மொஹஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான், டோலாவிரா குஜராத் இந்தியா, காலிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா, லோத்தல் குஜராத் இந்தியா, பனாவலி ராஜஸ்தான் இந்தியா, குஜராத், சர்கோட்டடா குஜராத் இந்தியா. ஸோ
ஹரப்பா கால முக்கிய நகரங்களில் இந்தியாவில் எது எது இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ஸோ இந்தியாவில் இருக்கிற பிளேசஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே தான் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, டோலாவே சப்போர்ட்டடாக ஆக்கிக்கிறீங்க. ஸோ பிளேசஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. போத் த பாயிண்ட்ஸ் ஆர் கரெக்ட். என்ன பாயிண்ட் அப்படின்றத பார்க்கலாம். ஹரப்பா மக்கள் கட்டுமானத்துக்கு சுட்ட சுடாத செங்கற்களை பயன்படுத்தின. இஸ் ஹரப்பன்ஸ் வந்து பேக்ட் அண்ட் அன்பேக்டு பிரிக்ஸை தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கரெக்ட், சுட்ட சுடாத செங்கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க கட்டுமானத்திற்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். நகரங்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. எஸ் டவுன்ஸ் எல்லாமே வந்து கிரிட் பேட்டர்னில் இருந்தது. ஸோ போத் த பாயிண்ட்ஸ் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட்டு 18th 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து இது கரெக்டாக அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே கரெக்ட். என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹரப்பா மக்கள் நிலையாக வாழ்வதற்கு வேளாண்மை முக்கிய ஆதாரமாக விளங்கியது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். வேளாண்மை தான் அவங்க நிலையாக வாழ்கிறதுக்கு ஒரு முக்கிய ஆதாரமாக இருந்துச்சு. கோதுமை, பார்லி, அவரை விதைகள், கொண்டக்கடலை வகைகள், எள், வெவ்வேறு திணை வகைகள் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை வந்து பயிரிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஹரப்பா மக்கள் இரட்டை பயிரிடுதல் முறையை வந்து பின்பற்றியிருக்காங்க. ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே கரெக்ட் தான். அக்ரிகல்ச்சர் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் ஃபார் ஹரப்பன்ஸ். ஹரப்பன்ஸ் கல்டிவேட்டட் டைவர்ஸ் கிராப்ஸ் சச் எஸ் வீட், பாலி, லென்டில், சிக் பீ, சீஸ்மி அண்ட் வேரியஸ் மில்லட்ஸ். தி அடாப்டட் அ டூயல் கிராப்பிங் சிஸ்டம். ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே கரெக்ட். பாயிண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஹரப்பாவில் வந்து மக்கள் வந்து இரட்டை பயிரிடுதல் முறையை வந்து பின்பற்றியிருக்காங்க. ஒரே டைமில் வந்து ரெண்டு வகையான கிராப்ஸை வந்து பயிரிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எஸ் இந்த பாயிண்ட் கரெக்ட். ஹரப்பா மக்கள் வந்து உழவுக்கு கலப்பையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி உள்ளிட்ட பறவைகளை வளர்த்தார்கள். இதுவும் கரெக்ட். எருமை, பன்றி, யானை உள்ளிட்ட போன்ற விலங்குகளை வந்து குறித்த அறிவும் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஹரப்பா பண்பாட்டில் குதிரை வந்து இல்லை. ஸோ இது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். ஹரப்பா பண்பாட்டில் எது இல்லை அப்படின்னா குதிரை. அவங்களுக்கு குதிரையை பற்றி தெரியலை. ஆனால் எருமை, பன்றி, யானை இந்த மாதிரி விலங்குகள் குறித்த அறிவு, செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி, பறவை இந்த மாதிரி பறவைகள் எல்லாம் வளர்த்துருக்காங்க. உழவுக்கு வந்து கலப்பையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸோ பார்த்துக்கோங்க. ஹரப்பன்ஸில் வந்து தி டொமஸ்டிகேட்டட் ஷீப், கோட் அண்ட் ஃபவுல். தி ஹேட் அ நாலேஜ் ஆஃப் வேரியஸ் அதர் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் பஃபல்லோ, பிக் அண்ட் எலஃபன்ட். ஹார்ஸ் வாஸ் நாட் நோன் டு ஹரப்பன். ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொஷின், 20th question. ஹரப்பாவில் மாடுகள் டேஷ் எனப்பட்டன அப்படின்னா செபு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஹரப்பாவில் மாடுகள் வந்து செபு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஹரப்பன் கேட்டலாக் கால் ஜெபு. நெக்ஸ்ட் 21. ஹரப்பா கால உளுநிலங்கள் டேஷில் காண முடிகிறது. ஹரப்பா கால உளுநிலங்கள் எங்கே பார்க்க முடியுது அப்படின்னா காளிபங்கன். காளிபங்கன் எங்கே இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான். ஸோ காளிபங்கன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹரப்பாவில் தயாரிக்கப்பட்ட கைவினை கலைப்பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட இடம் எது அப்படின்னா மெசபடோமியா. கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் வேர் எக்ஸ்போர்ட்டட் டு மெசபடோமியா. ஹரப்பாவில் தயாரிக்கப்பட்ட கைவினை பொருட்கள் எல்லாமே வந்து மெசபடோமியாவுக்கு தான் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு 23. பொருளும் அது உற்பத்தி மையங்களும் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் சங்கு, சங்கு வந்து நாகேஸ்வர், பாலக்கோட், வைடூரியம், ஷார்டுகை, கார்னிலியன், லோத்தல், ஸ்டீடைட், நுரைக்கல் தெற்கு ராஜஸ்தான், செம்பு ராஜஸ்தான் ஓமன். ஸோ இந்த என்னென்ன பொருள், என்னென்ன நகரம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. மேட்ச்ல அந்த மாதிரிலாம் கேட்க சான்ஸ் இருக்கு. மேஜர் சென்டர்ஸ் ஆஃப் கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் எங்கே அப்படின்னு பார்க்கும். ஷெல், லாப்பிஸ், கார்னிலியன், காப்பர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹரப்பா நாகரிகம் டேஷ் நாகரிகமாகும். ஹரப்பா நாகரிகம் வந்து வெண்கல நாகரிகமாகும். த ஹரப்பன் சிவிலைசேஷன் பிலாங்ஸ் டு த பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன். பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன். நெக்ஸ்ட்டு டேஷ் எனப்படும் படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை ஹரப்பா மக்கள் பயன்படுத்தினார்கள். ஸோ டேஷ் எனப்படும் படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை வந்து ஹரப்பா மக்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்னா ரோரிசெட். The sword blades made of rory set was used by Harappans. Next,
ஹரப்பா நாகரிகத்தில் அதிக அளவு கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள். ஹரப்பா நாகரிகத்தில் வந்து அதிக அளவு கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எது அப்படின்னா ஸ்டீடைட், செம்பு, சுடுமண், தந்தம். ஸோ இந்த இதெல்லாம் இந்த இதெல்லாமே வந்து ஹரப்பா நாகரிகத்தில் அதிக அளவு கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள். அடுத்தது பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டாக அப்படின்னா எல்லா பாயிண்ட்ஸுமே கரெக்ட் தான், என்னன்னு பார்க்கலாம். அம்பு, ஈட்டி, கோடரி மற்றும் மழங்கல் முனைக்கோரி கோடரி ஆகியவை ஹரப்பா மக்களின் முக்கிய ஆயுதங்களாக இருந்தன. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட், ஹரப்பா மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை. ஸோ அவங்க இரும்பு பற்றி அவங்களுக்கு தெரியலை, அதே மாதிரி அவங்களுக்கு குதிரை பற்றியும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த பாயிண்ட்டும் கரெக்ட். மட்பாண்டங்கள் அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த வண்ணமும் பூசப்பட்டிருந்தன. இதுவும் கரெக்ட். மட்பாண்டங்கள் எல்லாமே அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த வண்ணம் வந்து பூசப்பட்டிருந்தது. ஹரப்பா மக்கள் வந்து செம்பு வெண்கலம் கருவிகள் வந்து செய்ய அறிந்தவர்கள். செம்பு வெண்கலத்தை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து, ஆனால் அவங்களுக்கு இரும்பு பற்றி தெரியலை. ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே கரெக்ட். பாயிண்ட்ஸ் அதனால் பார்த்துக்கோங்க. வெப்பன்ஸ் யூஸ்டு பை ஹரப்பன்ஸ் ஆரோஹெட்ஸ், ஸ்பியர்ஹெட்ஸ், ஹில்ட் அண்ட் ஆக்ஸ். ஹரப்பன்ஸ் டிட் நாட் ஹாவ் த நாலேஜ் ஆஃப் அயன். த பாட்ரிஸ் ஹாவ் டீப் ரெட் ஸ்லிப் அண்ட் பிளாக் பெயிண்டிங்ஸ். ஹரப்பன்ஸ் நியூ ஹவு டு மேக் காப்பர் ப்ரான்ஸ் டூல்ஸ். நெக்ஸ்ட் க்வெஷ்சன், இது வந்து டோரியில் ரோரி ரோரிசெட் படித்தல் டேஷில் உள்ள ரோரி பகுதியில் காணப்படுகிறது அப்படின்னா பாகிஸ்தான். த சர்ட் எ ஃபைன் கிரெயின் செடிமெண்ட்ரி ராக் வாஸ் ஃபவுண்ட் இன் த ரீஜன் ஆஃப் ரோரியின் பாகிஸ்தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த ரோரி அப்படின்ற பிளேஸ் வந்து பாகிஸ்தானில் இருக்குது. ஹரப்பா மக்கள் கத்திகளுக்கும் பிற கருவிகளும் செய்வதற்கு டேஷ் படிகக்கல் வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா ரோரிசெட். ரோரிசெட் வாஸ் யூஸ்டு பை த ஹரப்பன்ஸ் ஃபார் மேக்கிங் ஸ்டோன் பிளேட்ஸ் அண்ட் டூல்ஸ். நெக்ஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பாயிண்ட்மே கரெக்டு தான். ஹரப்பா மக்கள் துணியால் ஆன ஆடைகளை அணிந்தார்கள். ஸோ இது கரெக்டு. ஹரப்பா மக்கள் வந்து துணியால் ஆன ஆடைகளை வந்து அணிந்திருக்காங்க. அவர்களுக்கு பருத்தி, பட்டு ஆகியவை குறித்த அறிவும் இருந்திருக்கு. ஸோ ரெண்டு பாயிண்ட்மே கரெக்டு தான். ஹரப்பன்ஸ் வோர் கிளாத்ஸ் அண்ட் யூஸ்ட் மெட்டல் அண்ட் ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸ். தே ஹேட் நாலேஜ் ஆஃப் காட்டன் அண்ட் சில்க். ஸோ இது பாயிண்ட்ஸ் கரெக்டு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 31. மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலையின் முழங்கையின் மேல் பகுதி வரை வளையல்கள் காணப்படுகின்றன. ஸோ இந்த பாயிண்ட் கரெக்ட். இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலையோட முழங்கையோட மேல் பகுதி வரைக்கும் வளையல்கள் வந்து காணப்படுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஹரப்பா மக்கள் வந்து கார்னீலியன், செம்பு, தங்கம் ஆகியவற்றாலான அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட அணிகலன்களை வந்து உருவாக்கினர். இதுவும் கரெக்டு. The image of dancing girl found at Mohenjo-daro is shown wearing bangles in large number up to upper arm. They made carnelian, copper and gold ornaments. Next 32. So 3 points கொடுத்திருக்காங்க. அந்த 3 points மே கரெக்ட். என்ன பாயிண்ட் அப்படினு பாப்போம். சுமேரிய நாகரிகம் நிலவிய ஓமன், பஹ்ரைன், ஈராக், ஈரான் ஆகிய இடங்களில் ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகளும் பொருட்களும் கிடைத்துள்ளன. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட்டு க்யூனிஃபார்ம் கல்வெட்டில் கல்வெட்டு குறிப்பு மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே வணிக தொடர்புகளை குறிப்பிடுகிறது. எந்த கல்வெட்டு வந்து இதை வந்து பாயிண்டில் க்வெஷ்சன் சூஸில் கூட கேட்பாங்க. எந்த கல்வெட்டு வந்து மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்பை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா க்யூனிஃபார்ம் கல்வெட்டு. நெக்ஸ்ட்டு க்யூனிஃபார்ம் கல்வெட்டு காணப்படும் மெலுக்கா என்ற சொல் சிந்து பகுதியை குறிப்பிடுகிறது. அந்த கல்வெட்டில் மெலுக்கா அப்படின்ற சொல் இருக்குது. இது வந்து எந்த பகுதியை குறிக்குது அப்படின்னா சிந்து பகுதியை வந்து குறிக்குது. நெக்ஸ்ட்டு த ஹரப்பன் சீல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட் இன் சுமேரியன் சைட்ஸ் இன் ஓமன், பஹ்ரைன் அண்ட் ஈராக் அண்ட் ஈரான். த க்யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன் மென்ஷன் த ட்ரேட் கான்டாக்ட் பிட்வீன் மெசபடோமியா அண்ட் ஹரப்பன்ஸ். த மென்ஷன் ஆஃப் மெலுக்கா இன் த க்யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன் ரெஃபர்ஸ் டு இண்டஸ் ரீஜியன். மெலுக்கா ரெஃபர்ஸ் டு இண்டஸ் ரீஜியன். நெக்ஸ்ட்டு 33. 2 பாயிண்ட்ஸ், போத் த பாயிண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன், ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி ஓமனில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கே இருக்குது அப்படின்னா ஓமனில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது கரெக்டு. எந்த பிளேஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகள், எடை கற்கள்,
தாயக்கட்டைகள் மணிகள் மெசபடோமியாவில் கண்டெடுக்கப்பட்டன. இதுவும் கரெக்ட். ஜாடிகள் எல்லாமே ஓமன்ல இருக்கு. இந்த முத்திரைகள் இதெல்லாமே வந்து மெசபடோமியாலே கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஹரப்பன் ஜா ஹாஸ் பீன் ஃபவுண்ட் இன் ஓமன். கார்னிலியன் லாப்பிஸ் காப்பர் கோல்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வுட் வேர் எக்ஸ்போர்ட்டட் டு மெசபடோமியா. நெக்ஸ்ட், கார்னீலியன் வைடூரியம் செம்பு தங்கம் பல வகைப்பட்ட மரங்கள் ஆகியவை ஹரப்பாவிலிருந்து எங்கு ஏற்றுமதி ஆயின அப்படின்னா மெசபடோமியாவுக்கு தான் ஹரப்பாலிருந்து ஏற்றுமதி ஆயிருக்கு. நெக்ஸ்ட், 35 உங்களது பறவை ஹஜா பறவை ஆகுக, அதன் ஒலி அரண்மனையில் கேட்கட்டும். மேற்கொண்ட வரிகள் மெசபடோமியா புராணத்தில் டாஸ் குறித்து கூறுகிறது அப்படின்னா மெலுக்கா. இது வந்து தமிழ் புக்கில் மட்டும்தான் இருக்குது, இங்கிலீஷில் இது இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க இது. ஸோ இந்த மெசபடோமியா புராணத்தில் எதை குறித்து கூறியிருக்கு அப்படின்னா மெலுக்கா. மெலுக்கானா சிந்து. நெக்ஸ்ட், 36 ஹரப்பாவில் சரியான இடைக்கற்களும் அளவீடுகளும் பயன்படுத்தப்பட்டன. ஹரப்பா நாகரிக பகுதியில் இருந்த படிக்கல்லாலான கனசதுர வடிவ இடைக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இடைக்கற்கள் இரும முறையை உணர்த்துகின்றன. எடையின் விகிதம் இருமடங்காகும்படி பின்பற்றப்பட்டுள்ளது. ஸோ இந்த 4 பாயிண்ட்டுமே கரெக்ட். இப்போ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஹரப்பாவில் வந்து சரியான இடைக்கற்களும் அளவீடுகளும் பயன்படுத்தப்பட்டன. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். சரியான இடைக்கற்களும் அளவீடுகளும் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹரப்பா நாகரிக பகுதியில் இருந்த படிக்கல்லாலான கனசதுர இடைக்கற்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இதுவும் கரெக்ட். கனசதுர வடிவ இடைக்கற்கள் வந்து ஹரப்பா நாகரிக பகுதியில் இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இடைக்கற்கள் வந்து இரும முறையை வந்து உணர்த்துகின்றன. இதுவும் கரெக்டு. எடையோட விகிதம் வந்து இருமடங்காகும்படி பின்பற்றப்பட்டுள்ளது. 1, 2, 4, 8, 16, 32. ஸோ இருமடங்காகும்படி தான் எடையோட விகிதம் இருந்திருக்கு. ஸோ பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஹரப்பன்ஸ் ஹர் டெவலப் ப்ராப்பர் வெயிட்ஸ் அண்ட் மெஷர். Cubical chert weights have been unearthed from Harappan sites. The weight exhibit a binary system. The ratio of weight is double as 1:2:4:8:16:32. Next, ஹரப்பாவில் 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு இன்றைய அளவீட்டில் டேஷ் கிராம் கொண்டுள்ளதாக டேஷ் கிராம் கொள்ளத்தக்கதாக உள்ளது. இன்றைய அளவீட்டில் வந்து 16 விகிதம் வந்து 13.63 கொள்ளத்தக்கதாக இருக்குது. ஹரப்பாவில் 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு இன்றைய அளவீட்டில் 13.63 கிராம் கொள்ளத்தக்கதாக உள்ளது. ஸ்மால் வெயிட் மெஷர் ஆஃப் 16th ரேஷியோ வெயிட்ஸ் 13.63 கிராம்ஸ். நெக்ஸ்ட், ஹரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டில் ஒரு இன்ச் டேஷாக கொள்ளும் விதத்தில் அளவுகோலை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படின்னா ஒரு இன்ச் வந்து 1.75 சென்டிமீட்டராக கொள்ளும் விதத்தில் வந்து அளவுகோலை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஹரப்பா மக்கள். ஹரப்பன்ஸ் யூஸ்ட் அ மெஷரிங் ஸ்கேல் இன் விச் ஒன் இன்ச் வாஸ் அரவுண்ட் 1.75 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் குவஷின், 39 ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமாக கருதப்படும் எழுத்து தொடர் டேஷ் குறியீடுகளை கொண்டுள்ளது. ஹரப்பாவில் கிடைச்ச நீளமாக கருதப்படும் எழுத்து தொடர் வந்து எத்தனை குறியீடுகளை எத்தனை சைன்ஸ் அது இருக்குது அப்படின்னா 26 குறியீடுகளை வந்து கொண்டிருக்கு. அபவுட் 5000 டெக்ஸ்ட் ஹாஸ் பீன் டாக்குமெண்டட் ஃப்ரம் த ஹரப்பன் சைட்ஸ். The longest text has about 26 signs. Next, 40 ஸ்டீடைட் கல்லில் அமைந்த மதகுரு செம்பாலான நடனமாடும் பெண் ஹரப்பா மொகஞ்சதரோ டோலவிரா ஆகிய இடங்களில் கிடைத்த கல் சிற்பங்கள் ஆகியவை ஹரப்பாவின் கலைப்படைப்பாகும். ஸ்டீடைட் கல்னால் அமைந்த மதகுரு. மதகுரு வந்து ஸ்டீடைட் கல்லில் இருக்குது. நடனமாடும் பெண் சிலை வந்து செம்பினால் ஆனது. ஹரப்பா மொகஞ்சதரோ டோலவிரா இந்த இடங்களில் கிடைத்த கல் சிற்பங்கள் இதெல்லாமே வந்து ஹரப்பாவோட கலை படைப்பாகும். இது கரெக்ட். இந்த பாயிண்ட் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட், செகண்ட் பாயிண்ட் வந்து சிந்து மக்கள் வந்து இயற்கையை வழிபட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிந்து மக்கள் வந்து இயற்கையை தான் வழிபட்டாங்க. அரச மரங்களை வந்து வழிபாட்டுக்குரியதாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போத் த பாயிண்ட்ஸ் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட், The priest king of Stetite, dancing girl of copper, both from Mohenjo-daro. இது ரெண்டுமே வந்து மொகஞ்சதாரோவில் தான் கிடச்சிருக்கு. A stone sculptures from
ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அண்ட் டோலாவேரோ ஆர் த இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஆர்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். த நெக்ஸ்ட், த இண்டஸ் பீப்புள் வர்ஷிப் நேச்சர், த வர்ஷிப் த பீப்பிள் ட்ரீ. நெக்ஸ்ட் குவஷன், ஹரப்பா மக்களின் பொழுதுபோக்கு விளையாட்டுகளுக்கு சான்றுகள் என்னென்ன? பொழுதுபோக்கு விளையாட்டுகள்னால் பொம்மை வண்டிகள், கிளுகிளுப்பைகள், சக்கரங்கள், பம்பரங்கள், சதுரங்க விளையாட்டில் பயன்படுத்தப்படுவதை போன்ற காய்கள், கட்டங்கள், வரையப்பட்ட பலகைகள், இதெல்லாமே வந்து ஹரப்பா மக்களுடைய பொழுதுபோக்கு விளையாட்டுக்கான சான்றுகளாக இருந்திருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்ட்டு என்னென்ன அவங்களுடைய பொழுதுபோக்காக என்னென்ன விளையாடிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 42, ஏறத்தாழ புது ஆண்டுக்கு முன் டேஷில் சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சியடைந்து, புது ஆண்டுக்கு முன் 1900 வந்து இண்டஸ் சிவிலைசேஷன் வந்து டிக்ளைன் வீழ்ச்சியடைந்திருக்கு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டிக்ளைன் ஃப்ரம் அபவுட் 1900 BCE. ஏறத்தாழ பொது ஆண்டுக்கு முன் 1900 இந்த ஆண்டில் வந்து சிந்துவெளி நாகரிகம் வந்து வீழ்ச்சியடைந்திருக்கு. த நெக்ஸ்ட் 43, ஹரப்பா நாகரிகத்தில் அதிக அளவு கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஸ்டீடைட், செம்பு, சுடுமண், தந்தம், இதெல்லாமே வந்து ஹரப்பா நாகரிகத்தில் அதிக அளவு கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள். நெக்ஸ்ட் குவஷன் பார்ப்போம், பழந்தமிழகத்தைச் சேர்ந்த ஊர்களான அரிக்கமேடு, கீழடி, உறையூர் போன்றவை இந்தியாவில் நடந்த இரண்டாம் நகரமயமாக்கல் பகுதிகள் ஆகும். ஸோ இது கரெக்ட். எந்தெந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க, அரிக்கமேடு, கீழடி, உறையூர், இதெல்லாமே வந்து இரண்டாம் நகரமயமாக்கலுடைய பகுதிகள். டவுன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன் தமிழகம் சச்சஸ் அரிக்கமேடு, கீழடி, உறையூர் தட் ஃப்ளரிஷ்ட் ரப்பார்ட் ஆஃப் செகண்ட் அர்பனைசேஷன் ஆஃப் இந்தியா. 45 பார்க்கலாம், சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சியடைய காரணமாக வரலாற்று ஆசிரியர்களால் கணிக்கப்படுவது என்ன அப்படின்னா, காலநிலை மாற்றம், மெசபடோமியாவுடனான வணிகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, தொடர் வறட்சியின் காரணமாக ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளின் மறைவு ஆகியவை வீழ்ச்சிக்கான காரணங்களாக வரலாற்று ஆசிரியர்களால் கணிக்கப்படுது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க, காலநிலை மாற்றம், மெசபடோமியாவுடனான வணிகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, வறட்சி காரணமாக ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளுடைய மறைவு ஆகியவை வீழ்ச்சிக்கான காரணங்களாக கருதப்படுது. சேஞ்சஸ் இன் கிளைமேட், டிக்ளைன் ஆஃப் த ட்ரேட் வித் மெசபடோமியா அண்ட் த ட்ரைங் ஆஃப் த ரிவர்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் டியூ டு கண்டினியூஸ் ட்ராட் அண்ட் ஆர் சம் ஆஃப் த ரீசன்ஸ் ஆட்ரிபியூட்டட் பை ஹிஸ்டோரியன்ஸ் ஃபார் த டிக்ளைன். வீழ்ச்சிக்கான காரணங்களாக வந்து வரலாற்றாசிரியர்கள்லாம் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதோட வந்து 45 க்வெஷ்சன்ஸும் முடிஞ்சது, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இதோட புக் பேக் ஆன்சர்ஸும் பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.